வணக்கம் மக்களே நான் உங்கள் அரவிந்தன் இது உங்கள் பூதக்க நாடி வழங்கக்கூடிய டாப் ஃபைவ் சினி அப்டேட் நம்ம டாப் ஃபைவ் சினி அப்டேட்ல சினிமால நடந்த அஞ்சு சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ அந்த வரிசையில இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இப்ப பாத்துரலாம் நம்ம டாப் ஃபைவ்ல முதலாவது பார்க்க போற செய்தி என்னன்னா சூரி காமெடி நடிகரா நடித்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றவர் இவர் முதன் முதல்ல வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலமா பரோட்டா காமெடியில நடித்ததன் மூலம் பரோட்டா சூரியாக மாறினார் இந்த படத்துல அவரோட நடித்தவர் தான் விஷ்ணு விஷால் இருவருக்குமே இது முதல் வெற்றி படமா ஆகும் பின்னர் கூட்டம் ஜீவா வேலை வந்துட்டா வெள்ளைக்காரன் என பல படங்கள்ல ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க இந்த நட்பின் அடிப்படையில நடிகர் விஷ்ணு விஷாலின் தந்தையும் முன்னாள் டிஜிபியுமான ரமேஷ் குரவாலா மற்றும் தயாரிப்பாளர் அன்புவேலு ராஜன் ஆகியோரிடம் தனக்கு நிலம் வாங்கி கொடுக்க கூறி இரண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் பணத்தை சூரி கொடுத்திருக்காரு ஆனா இடம் வாங்கி தராமல் ஏமாட்டி இருக்காங்க இது குறித்து அடையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பிறகு ஒரு கோடியே முப்பது லட்சத்தை திருப்பி கொடுத்திருக்காங்க ஆனா மீதம் உள்ள ஒரு கோடியே அறுபது லட்சம் பணத்தை

ரமேஷ் குடவாலா தயாரிப்பாளர் அன்பு ராஜன் ஆகியோர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நானூத்தி ஆறு நம்பிக்கை மோசடி நானூத்தி இருபது பண மோசடி ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அடையார் காவல் நிலையத்தில் பதிவு செய்த வழக்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மறு வழக்காக பதிவு செஞ்சிருக்காங்க இதையடுத்து ஓய்வு பெற்ற டிஜிபி ரமேஷ் குடவாலா தயாரிப்பாளர் அன்பு ராஜன் ஆகியோருக்கு சம்மன் கொடுக்க உள்ளனர் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ரெண்டு பேருமே நேரில் வர சொல்லி தனித்தனியா விசாரணை நடத்த காவல்துறையினர் முடிவு செஞ்சிருக்காங்களா நம்ம டாஃபைல இரண்டாவதா பாக்க போற செய்தி என்னன்னா இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் கோலமாவு கோக்கில டாக்டர் படகனின் வெற்றியை தொடர்ந்து தளபதி விஜய வச்சு பீஸ் படத்தை கூட்டணி என்பதால ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது அதே போல இந்த படத்தோட பாடல்கள் ட்ரெய்லர் வெளியாகி பல சாதனைகளை படைச்சது ஆனா பீஸ் படம் வெளியான பிறகு கலவையான விமர்சனங்களை பெற்றது ஆனா இதனால வசூல எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் கூறினாங்க சிலர் பீஸ் படம் தோல்விக்கு முக்கிய

மேலும் நம்ம தளபதி விஜய் சம்மதித்தால் பீஸ் படத்தோட இரண்டாம் பாகம் கண்டிப்பா உருவாகும் அப்படின்னு நெல்சன் சொல்லியிருக்காரு இதை கேட்ட ரசிகர்கள் பலரும் நெல்சனை விமர்சித்துட்டு வராங்க நீங்கள் பீஸ் படத்தின் இரண்டாம் பாகம் எடுங்கள் ஆனால் எங்கள் தளபதி விஜய் அதில் நடிப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தயவு செய்து விஜய் வைத்து மீண்டும் படம் இயக்க வேண்டாம் அப்படின்னு ரசிகர்கள் கெஞ்சுகிட்டு இருக்காங்களா நம்ம டாப் மூணாவதா பார்க்க போற செய்தி என்னன்னா உலகம் எங்கும் கடந்த பதினாலாம் தேதி பிரசாந்த் நீல் இயக்கத்துல ராக்கிங் சார் யாஷோட நடிப்புல வெளியான கேஜிஎஃப் டூ திரைப்படம் அசுர வெற்றியை ருசிச்சுட்டு வருது இதற்காக தளபதி விஜயின் பி ஸ்கிரீன் மெல்ல மெல்ல குறைக்கப்பட்டு வருது ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாளே சுமார் நூத்தி முப்பது கோடிக்கு மேல வசூல் சாதனை புரிந்ததால கூடிய விரைவையே ஆயிரம் கோடி வசூலை அப்படின்னு சினிமா விமர்சனங்கள் கணிச்சு வச்சிருந்தாங்க அதை உண்மையாக்கும் விதத்துல கேஜி எஃபு திரைப்படம் கடந்த ஏழு நாட்களிலேயே அறுநூத்தி ஆறு எண்பது கோடி வசூல் சாதனை பெற்றிருப்பதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு இப்படி கேஜிஎஃப் டூ பாக்ஸ் ஆபீஸ்ல செய்த வசூல் சாதனை ஏற்கனவே ராஜமௌலி இயக்கத்துல வெளிவந்த பாகுபலி பாகம் முன் குவித்த வசூல் சாதனையை முறியடித்திருக்கு பாகுபலி படம் ரிலீஸ் ஆகி செய்த ஒட்டுமொத்த வசூலையுமே வெறும் ஏழே நாட்கள்ல கேஜிஎஃப் டூ திரைப்படம் முறியடித்து சாதனை படைச்சிருக்கு எனவே திரைத்துறையில திரும்பி பார்க்க வைத்த கேஜிஎஃப் டூ திரைப்படத்திற்கு ரசிகர்கள் அமோக வரவேற்பு கொடுத்த திரையரங்கல தளபதி விஜயோட பேஸ் படத்திற்கு போட்டியா பட்டையை கிளப்பிட்டு தற்போது சோஷியல் மீடியால வைரலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் கேஜிஎஃப் டூ திரைப்படம் படக்குழுவினருக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கேஜிஎஃப் டூ படத்தை பார்த்தா கேஜிஎஃப் த்ரீ வருவது போல ஒரு கதையா இருப்பதனால நிச்சயம் எச்எம் கேஜிஎஃப் த்ரீ வரும் என்பதால் இப்போதே ரசிகர்கள் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம டாப் ஃபைவ்ல நாலாவதா பார்க்க செய்தி என்னன்னா இப்போது பேன் இண்டியா கான்செப்ட் மூலம் படங்கள் பல்வேறு மொழிகள்ல வெளியாகி உள்ளூர் படங்களுக்கு இணையா ஓடி வசூல் சாதனை புரியுது இப்படி இருந்தாலும் கூட நடிகர்கள் தங்கள் மொழியில நடித்து அதை மற்ற மொழிகள்ல டப் செய்யறாங்க இந்த நிலையில கமல்ஹாசன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என அஞ்சு மொழிகளிலுமே நேரடியாக நடிச்சு இருநூறு நாட்கள் மேல ஓடிய படங்கள் உள்ளன இப்போது படங்களோட வெற்றி வெளியாகிய முதல் அஞ்சு நாட்களிலேயே கூறிடுறாங்க முன்பெல்லாம் படங்கள் வெளியாகி நூறு இருநூறு நாட்கள் ஓடுவதையே வெற்றியா அழைச்சிட்டு என்றாலும் மற்ற மொழிகள்ல ஹீரோக்கள் ஒரு ஹிட் கொடுக்க வேண்டும் என முயற்சியில கமலுக்கு மட்டுமின்றி தெலுங்கு சினிமாவின் முக்கிய மைல்கல்ல அமைஞ்சது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தெலுங்குல வெளிவந்த திரைப்படம் ஏ பாலச்சந்திர இயக்கத்துல வெளிவந்த இந்த திரைப்படத்துல கமலஹாசன் சரிதா மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படமானது தெலுங்குல வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஹிந்தி மொழியில அப்படிங்கிற பெயர்ல மீண்டும் படமாக்கப்பட்டது இந்த திரைப்படமானது மலையாள மொழியில் திரைக்கள் எழுதிய கவிதா அப்படிங்கிற பெயர்ல மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளிவந்தது இந்த படம் தமிழ்ல மொழி மாற்றம் பகுதிகளில வெளியிடப்பட்டு வெற்றிகரமா ஓடியதாலம் செய்யும் கைவிட்டாங்க இந்த திரைப்படம் அதிகபட்சமா எழுநூறு நாட்கள் வரை ஓடியது பெங்களூருல உள்ள கல்பனாயனம் திரையரங்குல அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு நாள் இந்த படம் ஓடியது இந்தியிலும் இந்த படம் கிட்டத்தட்ட முன்னூறு நாட்களுக்கு மேல ஓடியது ஒரு தமிழ் நடிகரோட நேரடி ஹிந்தி படமா வெளியாகி

இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படமும் கர்நாடகால பல்வேறு இடங்கள இருநூறு நாட்களுக்கு மேல ஓடியது குறிப்பா பெங்களூர்ல இருக்கக்கூடிய கல்பனா திரையரங்குல ஐநூத்தி நாட்களும் நட்ராஸ் தியேட்டர்ல இருநூத்தி பதினேழு நாட்களும் ஓடியது பல்வேறு மொழிகளில் உருவான ஊமை படமான புஷ்பகா விமானம் தமிழில் பேசும் படம் என்ற பெயர்ல வெளியானது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என ஐந்து மொழிகளிலுமே இந்த படம் வெளியானது எல்லா இடங்களிலுமே வெற்றி கூடிய நாட்டிய இது பெங்களூர்ல ஸ்வப்னா திரையரங்குல இருநூத்தி எழுபத்தி மூணு நாட்கள் ஓடியது சங்கீதா இந்த படம் வெளியாகி அந்த வருடம் சிறந்த படத்திற்கான தேசிய விருதம் பெற்றது நாயகன் அபூர்வ சகோதரர்கள் சிகப்பு ரோஜாக்கள் கல் படங்களும் மொழிகளை தாண்டி மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்தது அன்றைய காலகட்டத்தில் முதல் இன்று வரை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என ஐந்து முக்கியமான மொழிகளில் நேரடி படங்கள் நடித்து வெள்ளி விழா கொண்டாடிய ஒரே நாயகனாக கமல்ஹாசன் திகழ்ந்துட்டு வராரு மேலும் அஞ்சு மொழிகளிலுமே பிலிம்பேர் அவார்ட் வாங்கிய ஒரே நடிகர் நம்ம கமல்ஹாசன் தான் சோ இப்ப கேஜே படத்தை பார்த்து ஆச்சரியப்படுற நம்ம யாருக்குமே கமலஹாசன் படைச்ச

சில இன்னைக்கு பார்த்த செய்திகள் இவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த டாப் ஐ நிங்க சில உங்களுக்கு வந்து சந்திக்க வரேன் உங்களிடமிருந்து நேரம விரபெறுது நான் அரவிந்தன்